அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும். ஆன்மீக சொந்தங்களே, இன்றைய ஆடியோவின் தலைப்பு நிலவை பார்த்த தோஷம் நீங்க பரிகாரம். அன்பு சொந்தங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, சதுர்த்தி என்று விநாயகர் சதுர்த்தி என்று நிலவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் நிலவை பார்த்துட்டோம், தெரியாமல் பார்த்துட்டோம், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு ரொம்ப வருத்தத்தோடு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான ஆடியோ பதிவு, அதுவும் ரொம்ப குறிப்பு, தெரியாமல் பார்த்த தோஷத்திற்கு தான் இந்த பரிகாரமே ஒழிய, நீங்கள் வேணும்னே தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா அந்த தோஷத்துக்கு இந்த பரிகாரம் செல்லுபடியாகாது. அன்பு சொந்தங்களே, வருகின்ற 29ஆம் தேதி நவராத்திரி முதல் நாள் நடைபெறும் அம்பாளின் தீட்சை பயிற்சி முகாமுக்கு கலந்துக்க விருப்பப்படுறவங்க தாராளமாக உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் அனைத்து ஆன்மீக பொருட்களும் ஆனந்தொளி.com அப்படிங்கிற சைட்டில் கிடைக்கும். அன்பு சொந்தங்களே, சதுர்த்தி அன்று நிலவை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க, அதாவது புராணங்கள் சொல்லுது. அதை பற்றின விளக்கம் ஏற்கனவே நமது சேனலில் தெளிவாக கொடுத்துருக்கேன். நிலவை பார்த்தீர்கள் மகா தோஷம் சொல்லி, அப்படி தெரியாமல் நீங்கள் நிலவை பார்த்துட்டீங்கன்னா நான் சொல்கிற இந்த விஷயத்தை செஞ்சுருங்க. என்ன செய்யணும்னா, சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுங்கள். சங்கடகர சதுர்த்தி காலையில் போனாலும் சரி, சாயந்தரம் போனாலும் சரி, தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்ற முடியாதவங்க அருகம்புல் மாலை வாங்கி விநாயகருக்கு கொடுத்து வழிபாடு நடத்திட்டு வந்தீங்கன்னு சொன்னால் விநாயகர் பெருமான் மனம் குளிரும், அந்த தோஷம் நீங்கும். அதே போல் இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். அதாவது பௌர்ணமியிலிருந்து பௌர்ணமியை அடுத்து வரும் 4 நாட்கள், பௌர்ணமியை கழிச்சுட்டு அடுத்த 4வது நாள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி. இது ஒரு பரிகாரம். இல்லை சுவாமி, நாங்கள் கோயிலுக்கு போக முடியாது, வீட்லேயே ஏதாவது சொல்லுங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வீட்டில் விநாயகர் படம் இருந்தால் அந்த விநாயகர் படத்திற்கு அருகம்புல்லை தூவி அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்துங்கள். விநாயகர் படத்திற்கு முன்பும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தோஷம் நீங்கள் ஒரு அற்புதமான மந்திரத்தை சொல்கிறேன். இந்த ரெண்டுமே செய்ய முடியாதவங்க இந்த மந்திரத்தை சங்கடகர சதுர்த்தி அன்று பிரம்மமூர்த்த நேரத்தில் ஒரு 108 முறை சொல்லி வழிபாடு நடத்தினா கூட இந்த தோஷம் நீங்கும். அது என்ன மந்திரம்னா, ஓம் ஸ்ரீம் விக்ன விநாயக பாதம் போற்றி, ஓம் ஸ்ரீம் விக்ன விநாயக பாதம் போற்றி, ஓம் ஸ்ரீம் விக்ன விநாயக பாதம் போற்றி. இந்த மந்திரத்தை 108 முறை சங்கடகர சதுர்த்தி சொன்னால் அந்த தோஷம் நீங்கும். அன்பு சொந்தங்களே, முடிந்த அளவுக்கு நம்ம பெரியவங்க காட்டின வழிகாட்டுதான் நடக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு தோஷத்துக்கு ஆளாகாதீங்க, சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும்.